ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது திருச்சி பக்கத்தில் இருக்க மன்னச்சென்னலூர், அப்புறம் ஓமாந்தூர், இந்த மாதிரியான கிராமங்களை பார்க்குறீங்க. எதுக்காக போயிருந்தோம்னா, பக்ரீத் வர்றதுனால ஆடு பிடிக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக போயிருந்தோம். அதனால் நான் வந்து ஆடு பிடிச்சது, அதாவது ஆடு பார்த்தது எல்லாத்தையும், இந்த கிராமத்தையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். இது இதை விட முக்கியமாக எனக்கான ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு, அதையும் சொல்ல போகிறேன். ஒரு குட்டி ஸ்டோரியோடு உங்களுக்கு சொல்ல இருக்க போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மன்னச்சென்னூர், ரோமாந்தூர் எல்லாமே திருச்சி பக்கத்தில் தான் இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருச்சி பக்கத்துலேயே இருக்குது, ஆனாலும் நல்ல கிராமம் மாதிரி நல்லா இருக்குது. நம்ம திருச்சி வந்து வெக்கையாக இருக்கும், ஆனால் இங்கே நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் காலையில் வெள்ளனே போயிருந்ததுனால கூட அப்படி இருந்துச்சா என்னன்னு தெரியல, ஆனால் நல்ல காத்தோட்டமாக சூப்பராக இருந்துச்சு. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஆட்டு பந்தயம் தான் நிறைய காட்டியிருக்கேன். இங்கே வந்து கரும்பு காடு, வாழைத்தோப்பு எல்லாமே இருக்குது, அதையும் கொஞ்சம் கொஞ்சம் காட்டியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு குட் நியூஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு என்னோட சேனல் ஓப்பன் பண்ணி, இப்போ தான் என்னோடய சேனல் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகியிருக்கு. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னோடய சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான். உங்களுக்கு என்றைக்குமே நான் நன்றி கடன்பட்டவளாக இருப்பேன். இனிமேல் நம்ம சேனலில் எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோவை தொடர்ந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருங்க, எனக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு குட்டி ஸ்டோரியை, இந்த திருச்சி விருந்து வளர்ந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். பொதுவாக நிறைய குக்கிங் சேனல் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், எனக்கும் அதே மாதிரி குக்கிங் போடணும்னு ஆசை வந்துச்சு. அந்த ஆசை வர காரணமாக இருந்த ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஆசை வந்ததும் நான் என் ஹஸ்பண்ட்டை ஃபஸ்ட்டு சொன்னேன், அவரும் நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ செய்யின்னு சொன்னார். அவருக்கு ரெண்டாவதாக நான் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவரோட அனுமதி கிடச்சதும் நான் சரின்ட்டு நான் குக்கிங் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு 6 மாதத்துக்கிட்ட போட்டுட்ருந்தேன். அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ரொம்ப பெரிய நோயாக ஒன்று வந்துருச்சு. அதோடு நான் யூடியூபையே மறக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையே வந்துருச்சு. அதோட நான் ஒரு 6 மாதத்துக்கிட்ட நான் வீடியோவே போடலை. அதோட சரி பரவாயில்ல, இன்னொரு வாட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் மறுபடியும் ஆரம்பிக்கும் போது மறுபடியும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இப்படியே கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே எனக்கு உடம்பு சரியில்லாமையே போயிட்டு இருந்துச்சு. அப்போது சப்ஸ்கிரைபர்னு கொஞ்சம் 350 பேர்கிட்ட வந்துட்டாங்க. நான் வந்து என் பையன் சின்னவன்கிட்ட சொல்லிக்கிட்டே புலம்பிகிட்டே இருப்பேன், சேனல் இப்படி வீணாக போச்சு, நான் ஃபஸ்ட்லேருந்தே போட்டுக்கிட்டே இருந்திருந்தேன்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கோம் அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்கோம். அவன் சொன்னான், நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறாம்மா, நானாக வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன், உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்தோன்னா உங்கள் கையில் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ போட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மெனக்கெட்டு எனக்காக ஹோட்டலுலாம் போய் ரிவ்யூ பண்ணான். அந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் போட்டான். இடையில குக்கிங்க்கும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தான். அதே மாதிரி அவங்க அண்ணனும் சேர்ந்து செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இதில் என் சின்ன பையனுக்கு தான் நான் 3வது நன்றி சொல்லணும், ஏன்னா அவன் தான் நான் ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்காக மெனக்கெட்டான். சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள்லேயே 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலேயே வந்துருச்சு. வந்தவொடனே என் கையில் கொடுத்தான், நீங்களே இனிமேல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், உனக்கு தான் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, நீனே போடு, இனிமேல் என்கிட்ட கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, முடியாது, இது உங்களோட சேனல், நீங்கள் தான் யூஸ் பண்ணணும், நீங்கள் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கையிலே திருப்பி கொடுத்துட்டான். ஆனால் எனக்கு மறுபடியும் குக்கிங் போட்டால் வியூஸே வரவே இல்லை. அப்புறம்தான் நான் ரம்யாஸ் ஹோட்டலில் போய் வீடியோ எடுத்தேன். அந்த ரம்யாஸ் ஹோட்டல் வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சி நிறைய எனக்கு வந்து ஃபேமிலியிலேயே எல்லாருமே பாராட்டுனாங்க. அதோட தான் சரி நம்மளோட பிளாக் தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங்கை கொஞ்சம் குறைச்சிட்டு பிளாக் நிறைய போட ஆரம்பித்தேன்.
இதில் இன்னொரு நன்றி உங்களுக்கு தான் நான் நிறைய சொல்லணும். ஏன்னா மாற்றி மாற்றி நாங்கள் ஒவ்வொன்றும் செஞ்சாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நீங்கள் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிங்க. அதில் வந்து இப்போ நான் வந்து நிறைய ரம்ஜான் கலெக்ஷன், தீபாவளி கலெக்ஷன், சாரீஸ் கலெக்ஷன் போட ஆரம்பித்ததும் உங்களோட வரவேற்பு ரொம்ப இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. சரி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அதனால் நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் எல்லாமே கலந்து வர்றது தான் நம்ம திருச்சி விருந்து. மேக்ஸிமம் உங்களுக்கு பிடிச்சதும் மினிமம் எனக்கு பிடிச்சதுமா கலந்து நம்மளோட திருச்சி விருந்து வரும். கண்டிப்பாக எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு நன்றியும் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கணும். என்னையை மோட்டிவேட் பண்ண எல்லா மக்களுக்கும் நன்றி. அதே மாதிரி டிமோட்டிவேட் பண்ணவங்களுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா மோட்டிவேட் பண்ணவங்களை விட டிமோட்டிவேட் பண்ணவங்கள தான் நம்ம வந்து இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு தோணும். அந்த மாதிரியான இதில் தான் நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.